அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமுடன் இருப்பீங்க நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் காலையில ஏஞ்சதும், காலையில ஏந்திரிச்சு என்ன பண்ணுங்க? ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கா இன்னைக்கு உளுந்து கஞ்சி தான் நான் காய்ச்சினேன். அதுவே நாங்க குடிச்சிட்டோம். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா பொருட்கள் இல்ல, அதனால காலையிலே அப்புறம் ரெடி ஆயிட்டு நானும் என்னுடைய ஹபியும் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கிறோம். காலையில கொஞ்சம் சில திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நோன்பு வருது, ஸோ அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதை விட நோன்புக்கான இஃப்தாருக்கு நிறைய பொருள் தேவைப்படும். டேட்ஸ், அப்புறம் ஜூஸ் பவுடர், அகர் அகர், சப்ஜா சீட், பாதாம் பிஸ்னி, பஜ்ஜி மாவு, கடலை மாவு, இப்படி இஃப்தாருக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாத்த விட சர்க்கரை வேணுங்க, ஏன்னா அப்போதான் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். நன்னாரி சர்பத் கண்டிப்பாக குடிக்கணுங்க. சம்மர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நோன்பு வச்சிருக்கவங்க மட்டும் நான் இல்லைங்க, எல்லாரையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக தினம் ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது. கேழ்வரகு கூழ், கம்பு கூழ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த வெயிலும் தாங்க மாட்டேங்குது, மழை பனி எதுவுமே தாங்க மாட்டேங்குதுங்க. அந்தந்த சீசன்ல அதுதான் அனுபவிச்சு தான் ஆக வேண்டிய சிச்சுவேஷனா இருக்குது. என்னங்க பண்றது, முக்கியமா சீசன் டைம்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸை மறக்காம ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுருங்க. எனக்கு இந்த சம்மர் வந்தா கொஞ்சம் ஹாப்பி, ஏன்னா இப்ப தாங்க இந்த சீசன்ல நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். முக்கியமா மாம்பழம், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரி பழம் இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை தாங்க கிடைக்குது. தர்பூசணி கூட இப்போ எல்லா சீசனுமே கிடைக்குது. இந்த சீசனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாம்பழமும் நுங்கும் தாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது கரண்ட் பில்லும் கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிள் தான் பிரேக்ஃபாஸ்ட். வந்து இந்த ரோல் வந்து எல்லா பேக்கரி கடையிலும் விற்கிது. இந்த ரோல் பண்ணில் வந்து தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. அன்றைக்கி வாங்கின மண்சட்டி அதுக்கப்புறம் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நல்லா நல்லெண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இன்றைக்கி நான் வெயிலில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம புழங்க ஆரம்பிக்கலாம், எண்ணெய் தேய்க்கலாம், அப்படி இல்லைனா இதில் வந்து நெய் தேய்க்கலாம். மண்சட்டியில் ஆரம்பத்தில் நம்ம எண்ணெய் தேய்க்கிறோமோ, நல்லெண்ணெயோ, இல்லை தேங்காய் எண்ணெய், இல்லை நெய், எது நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதுவே வந்து எல்லா சமையலுமே அந்த வாசம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மதியத்துக்கு ரசம் சாப்பாடு தாங்க. சிம்பிளாக வேலை முடிச்சிட்டேன். ரசம் வைக்காமல் ரசத்தை தாளிச்சுட்டு அதில் அரிசி பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். சிம்பிளாக ரசத்துக்கு மிளகு, சீரகம், முழு மல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா ரசம் நல்லா வாசமாக இருக்குங்க. முக்கியமாக ரசத்துக்கு இந்த பெருங்காயம் தாங்க. பொதுவாக பெருங்காயம் பொடி போடுவீங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெருங்காய கட்டி அதை இடித்து போட்டிங்கன்னா. அப்புறம் நான் பூண்டையும் இடித்து வச்சுட்டேன். முக்கால் டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் வந்து நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கர்லே தான் இப்போ நான் ரசம் சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. அதுக்கு கடுகு, தட்டி வச்ச அந்த பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகு சீரகம், இடித்து வச்ச அந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் கடைசியாக அந்த புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் வச்சுருக்கேன்ல மசிச்சு, அதையும் நான் ஊற்றிருக்கிறேன். அரிசிக்கு தேவையான தண்ணியும் எக்ஸ்ட்ராவும் நான் ஊற்றிட்டு குக்கர்லேயே அந்த பருப்பும் அரிசியும் போட்டு உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டேன். சூப்பராக ரசம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குழைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு கூட தொட்டுக்க எல்லாமே நல்லாயிருக்குங்க. நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம், வெஜிடேரியனும் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சிம்பிளாக வேலை முடிக்கலாம் நம்ம பார்க்கும்போது தாங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலையே வைக்கும். இங்கே பாருங்கள், பாலே பொங்கிடுச்சு. நம்ம என்ன தான் பக்குவமாக நின்று பால் காய்ச்சினாலும் அதை பொங்கவே பொங்காதுங்க. கொஞ்சம் தலையை திருப்புங்க, பால் ஃபுல்லாக பொங்கிடுவார். இன்றைக்கி ரசம் சாப்பாட்டுக்கு வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சா, அதனால் அதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு 65 மாதிரி போட்டுட்டேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, பப்பர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி வெஜிடேரியன் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நான்வெஜ்ன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூடான ரசம் சாப்பாடுக்கு காலிஃப்ளவர் 65 கூட வந்து தேங்காய் துவையல் அரைச்சிருந்தேன், அதோடு வச்சு நான் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது.
அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் நான் வாங்கிட்டு வந்த மல்லிகை பொருட்கள்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சில பொருட்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்குகிற பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ எறும்பு இல்லைன்னா வண்டு வந்து சாப்பிட்றதுங்க. என்னதான் எறும்பு வராமல் இருக்க நான் சாக்பீஸ் போட்டாலும் வருதுங்க. அப்புறம் அந்த மல்லித்தூள், அப்புறம் உளுந்து, பருப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வண்டு வச்சிருது. அதனால நான் ஒரு ஐடியா பண்ணி அது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருதுங்க. வேற என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மளிகை சாமான் இருக்கும் போல். அங்கே கொஞ்சம் நாங்கள் அடுக்கி வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிருதுங்க. வெளியே இருக்கிற பொருள்லாம் அதிகமாக வண்டு வைக்கிது, ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் நான் எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, எதுவுமே வண்டு வைக்கிறதே இல்லை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மளிகை பொருள்லாம் வீணாகவே வீணாகாது, நல்லாயிருக்கும். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் டிப்ஸ் கரெக்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். நம்ம மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது வீட்டுக்கு வந்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய வேலைங்க. பருப்பு டப்பாவில் பருப்பு கொட்டணும், மசாலா டப்பாவில் மசாலா கொட்டணும், இப்படி எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு. வீட்டில் இருக்க மேட்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது, அதெல்லாம் வந்து மிஷின் போட்டாச்சு. அல்ஹம்துலில்லா நாளைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே நோன்புன்றதால இன்றைக்கி வீட்டெல்லாம் க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் மாவு இல்லை வீட்டில், அதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்ஷால்லா இந்த நோன்பில் எல்லாருக்காகவும் துவா செய்யலாம். இன்ஷால்லா நான் உங்களை அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.